நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க. முதலமைச்சர் போய் பிரதமரை பார்த்தாரு. அப்புறம் பேட்டி கொடுத்த பிறகு எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்களே, இங்கே வந்து பார்க்கவே இல்லைன்னு கேட்டாங்க. உடனே இன்னைக்கு வந்து பார்த்துருக்காங்க. இன்றைய வரைக்கும் கூட அவங்க வந்து இந்த இடர்பாட்டுக்கார நிதி எதையுமே ஒரு பைசா கூட கொடுக்கறதுக்கு அவங்க மனசுக்கு வரல. அதுக்கு பதிலாக கோயில் பெருமாள் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க ஏதோ வசனம் பேசிக்கிட்டு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மாநில மத்திய அரசாங்கத்துடைய நிதியமைச்சர் அவங்க ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குற போது அவங்களுடைய துணியும் அவங்களுடைய உடல் மொழியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவத்தோட ஒரு மேட்டிமை தன்மையோடு தான் அந்த பேட்டி என்பது அமைந்ததை தவிர, ஒரு பரிதி வச்சிருக்கக்கூடிய மாநிலத்து மக்களை பற்றி பேசுகிறோம், அந்த அரசாங்கத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற குறைஞ்சபட்சம் அந்த மனிதாபிமானம் அல்லது குறைஞ்சபட்சம் அந்த அரசியல் கடமை கூட இல்லாமல் அவங்க பேட்டி அளிப்பது என்பது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் பிரதமரோ அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்களோ நாங்கள் இவ்வளோ கோரிக்கை வந்திருக்கு, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல பதிலாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏப்ரல் மாதமே 900 கோடியில் முதல் தவணையாக 450 கோடி கொடுத்துட்டோம், ரெண்டாவது தவணையை வந்து 12ஆம் தேதியை 18ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நிர்மலா சீதாராமன் வந்து விவரம் தெரியாதவங்க கிடையாது, ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சர், தேசிய பேரிடர் பாதுகாப்பு நிவாரண நிதி என்பது அது எந்த வகைக்குள்ளே அந்த நிதி வருதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 900 கோடி ரூபாயை எடுத்து இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு நேரடியாக நிவாரணத்தை கொடுக்க முடியுமா, அதுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறை இருக்காங்க. அந்த பணம் எதுக்காக கொடுக்கப்படுது, ஒரு பேரிடர் தொடர்ந்து ஏற்படுகிற பேரிடரிலிருந்து ஒரு பாதுகாப்பதற்கான கட்டமைப்புகளை வளப்படுத்துவதற்கான ஒரு நிதியை தவிர, இந்த குறிப்பிட்ட பேரிடர் ஏற்பட்ட போது அதுக்கு நிவாரணமாக கொடுக்கக்கூடிய நிதியை 1 ரூபாயாவது அவங்க இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்களான்னு சொன்னால் நிச்சயமாக கொடுக்கல. அப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் நீங்கள் 1 ரூபா கூட பணம் கொடுக்காம, ஒரு கிலோ கூட அரிசி கொடுக்காம, ஒரு பிரெட்டு பாக்கெட்டு கூட இந்த மக்களுக்கு கொடுக்காம நீங்கள் மாநில அரசு விமர்சனம் பண்ணால் எந்த மக்கள் நம்பிடுவாங்க, எந்த மக்கள் உடனே நீங்கள் தான் எல்லாம் செஞ்சுக்கன்னு ஏற்றுக்குவாங்க. ஆகவே இது வந்து பச்சையான ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். இது ஒரு நிதி அமைச்சருங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படணும். இன்னும் நமக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அறிவிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை சொல்வது உள்துறை அமைச்சர் கூட கிடையாது, நிதியமைச்சர் வந்து பேரிடரா அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அது இது பேரிடரா அறிவிக்கவே இல்லைங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது பேரிடராக அறிவிக்க வேணும்னு சொல்றதுடைய நோக்கமே என்னன்னா, மத்திய அரசு இது சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதிகமான உதவியை கொடுக்கணும் என்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம் அது. இது பேரிடராக அறிவிக்கிற முறை இருக்கா இல்லையா, கடந்த காலத்தில் இருந்திருக்கு, இடையில வந்து இந்த NDRF எல்லாம் வந்த பிறகு அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே பேரிடராக அறிவிக்கணும்னு சொன்னால் என்ன, பேரிடராக அறிவிச்சுட்டா எல்லாம் தானாக சரியாக போயிடுமா? பேரிடரை அறிவிக்கணுங்கிற நோக்கம் எதுக்கு? ஒரு பேரிடர் என்பதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ப நிவாரண உதவிகளை நிவாரண திட்டங்களை மத்திய அரசு மாநில அரசுகள் தீவிரமாக செய்யப்படணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி அறிவிக்கணும்னு சொல்கிறோமே தவிர, பேரிடரை அறிவிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக பேரிடர் அறிவிப்பு மட்டுமே எல்லாத்தையும் சரியாயிருங்கிற நோக்கத்தில் இல்லை. பிரச்சனை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்குங்கிறத உணர்றீங்களா இல்லையாங்கிறது தான். பட் இதுவரைக்கும் நீங்கள் உணர்ந்த மாதிரியே தெரியலையே. நீங்களே எத்தனை நாள் கழித்து வரீங்க? பெரிய விமர்சனங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு தானே நீங்களே இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஏன் இத்தனை நாள் உங்களுக்கு என்ன விமானம் கிடைக்கலையா, அது ஹெலிகாப்டர் கிடைக்கலையா, என்ன கிடைக்கல உங்களுக்கு, ஏன் இத்தனை நாள் வரல? அப்போ என்னன்னா, கடுமையான விமர்சனம் வந்து நீங்கள் நெருக்கடியில் மாட்டிக்கிட்ட போது மழை வெள்ளத்தின் போது விமானம் அனுப்புதுல இருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன உடனே வந்து விமானம் அனுப்பப்பட்டது என்ற விஷயத்தையெல்லாம் முன்வைக்கிறாங்க. வானிலை சரியான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை மறுக்க முடியுமா? இல்லைங்க, அதெல்லாம் அது எல்லாமே நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிற அதனுடைய A to Z அத்துணையுமே உண்மைக்கு மாறானது. ஒரு பச்சையான தப்பான அரசியலை தவறான முறையில் கையாளுகிற ஒரு நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இயற்கையா என்னன்னா, ஒரு வெள்ளத்துல மாட்டிட்டு மக்கள் பரிதவிக்கிற போது ஒரு இயற்கையான வருத்தமும் ஒரு கோபமும் இருக்குதானே செய்யும். யாருக்கு இருக்காது? மின்சாரம் கிடையாது, தண்ணியில் வீட்டில் தண்ணி நிற்குது, வெளியில எங்கேயும் போக முடியல,
முகாமில் போய் தங்கியிருக்கிறோம். அப்போ இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ இருக்கும். அந்த வருத்தத்தை தாங்கள் எப்படி மூலதனமாக மாற்றிக்கிறது, தாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர, நாங்கள் கேட்கறது இல்லைன்னா சரி இவ்வளவு இருக்கட்டுங்க, நீங்கள் மாநில அரசை பற்றி என்ன வேணாலும் விமர்சனம் கூட பண்ணிட்டு போங்க, ஆனால் மத்திய அரசு இது வரைக்கும் இந்த நிவாரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வருஷா வருஷம் வழக்கம் போல் கொடுக்கக்கூடிய அந்த என்டிஆர்எஃப் பணத்தை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களே தவிர, அது வழக்கமான வழக்கமான புயல் வந்தாலும் வராட்டினாலும் வெள்ளம் வந்தாலும் வராட்டினாலும் அந்த பணம் நமக்கு மாநில சர்க்காருக்கு வரத்தான் போகுது. பட் இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று இல்லாத இவ்வளோ பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருக்கிற போது நீங்கள் இதுக்குன்னு ஏதாவது செஞ்சீங்களாங்கிறது தான் கேள்வி. இதையெல்லாம் செய்யாமல் நாங்கள் ஏதோ விமானத்தை அனுப்பிச்சோம், ஹெலிகாப்டர் அனுப்பிச்சோம், தேசிய படையை அனுப்பிச்சோம், அதெல்லாமா கேள்வி? இன்னைக்கு அதெல்லாம் அதை கூட நீங்கள் செய்யாமல் அப்புறம் அப்புறம் என்ன கேள்வினா, மத்திய அரசுன்னு ஒரு அரசு ஏன் இருக்குங்கிற கேள்வி தானே. அவர் இப்படி பதிவுங்கிற போது ஒன்றுமே செய்யாமல் இருந்தா எதுக்கு ஒரு மத்திய அரசுன்னு இருக்கணும், அதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து வரி கட்டணுங்கிற கேள்வி தானே இயற்கையாக வரும். எனவே நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லை, மத்திய அரசு வெறுங்கையை முழம்போடுற மாதிரி இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட இப்போ இங்கே வந்து 6000 ரூபா குடும்பங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, 1400 கோடி ரூபா செலவாகுது. தென் மாவட்டங்களுக்கு இன்னும் சில 1000 கோடி செலவாகும். விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், வாகனங்கள் பாதிச்சிருக்கு, வியாபாரிகள் பாதிச்சிருக்காங்க, சிறு குறு தொழில் பாதிச்சிருக்கு, மீனவர்கள் பாதிச்சிருக்காங்க, இவ்வளவுக்கு இன்றைக்கி வந்து மாநில அரசு நிவாரணம் கொடுக்கணும். அப்போ இந்த நிவாரணத்தை கொடுக்கறதுல மத்திய அரசுக்கு சல்லி காசு கூட கொடுக்கலன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரி பணத்தை பூரா நீங்கள் வாங்கிட்டு போவீங்க, ஜிஎஸ்டியை பூரா வாங்கிட்டு போவீங்க, நேரடி வரியை பூரா வாங்கி போவீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பரிதிரிக்கிற போது தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிற நிதியமைச்சர் வெறும் வாயால் தான் பதில் சொல்லிட்டு இருப்பாருனாக்கா அதை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய வாதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க? இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற பேட்டியில் கூட என்ன கொடுக்குறீங்க, சரி இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது, நான் வந்திருக்கிறேன், நான் வந்து நிச்சயமாக வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறேன், ஏன் முதல்ல பிரதமர்கிட்டேருந்து வர்ற போதே நீங்கள் வந்து இங்கே நிதி கொடுக்கறதுக்கான அறிவிப்போடு வர முடியாதா? ஆகவே ஒட்டு மொத்தத்தில் ஒரு தரம் தாழ்ந்த அரசியல், பாஜகவை எப்படியாவது உள்ளே நுழைய வைக்கணும், திமுக அரசாங்கத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு செய்கிற ஒரு அரசியல் அரங்களை மீறிய அநாகரிகமான செயல்